தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். கிரேஸ்வில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் நாளொரு நற்செய்தி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாள் நமக்கு இனிய நாளாக அமைய, இன்றைய நாளின் நற்செய்தியின் வரிகள் நம்ம ஒவ்வொருவருக்கும் வாழ்வு தர, தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள இந்த நேரத்திலே மன்றாடுவோம். இறை அருளும் ஆவியானவரின் கொடையும் நம் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளின் நற்செய்தியை வெளிப்படுத்த, அதனுடைய பொருளை அறிந்து கொள்ள, நம்முடைய வாழ்வாக்க உதவ இந்த நேரத்தை ஒப்புக்கொடுப்போம். இன்றைய நாளின் திருப்பாடலும் வாசகமும் நற்செய்தியும் நாம் சிந்திக்கும் பொழுது, இன்றைய நாளின் திருப்பாடல் என்ன ஒரு செய்தியை நமக்கு தருகின்றதென்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். திருப்பாடலை பார்க்கும் பொழுது ஆண்டவரை நோக்கிய ஒரு மன்றாட்டாக இருக்கின்றது. குற்றமற்றவர் ஆண்டவரை நோக்கி மன்றாடும் பொழுது அவருடைய மனநிலையை இன்றைய நாளின் திருப்பாடலிலே வெளிப்படுத்துகின்றது. தாவீது இந்த பாடலை எழுதியதாக அறிஞர்கள் கூறுகின்றார்கள். திருப்பாடலை நாம் பார்க்கும் பொழுது அதிலே இறை வேண்டல் என்பது 5 திருப்பாடல்களிலே வெளிப்படுகின்றது. 17 அதிகாரத்திலே பார்க்கலாம். அதே போல 86, 90, 102, 142 என்று 5 திருப்பாடல்களிலே இறை வேண்டலை பற்றி, அந்த இறை வேண்டலின் மன்றாட்டை நாம் கண்டுகொள்ள முடியும். இன்றைய நாள் திருப்பாடல் 17வது திருப்பாடலாக இருக்கின்றது. இந்த திருப்பாடலை நாம் பார்க்கும் பொழுது தாவீது ஆண்டவரை நோக்கி தன்னை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுமாறு அவர் மன்றாடுகின்றார். தன்னுடைய மாசற்ற உள்ளத்தையும் மாசற்ற தன்மையையும் அவர் இந்த பாடலிலே வெளிப்படுத்துகின்றார். திருவுருளத்தை நாம் எடுத்தோமானால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு காட்டும் ஒரு புத்தகம் என்று சொல்லலாம். நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு வழி சொல்லும் ஒரு கருவி அல்லது புத்தகம் என்று சொல்லலாம். கவலைப்படுவோருக்கு அதை எடுத்து வாசிக்கும் பொழுது அவர்கள் கவலையை போக்கி ஆறுதல் தரும் ஒரு புத்தகமாக இருக்கின்றது. எந்த நேரத்திலும், எந்த காலத்திலும், எந்த சூழ்நிலையிலும் அது நமக்கு உகந்த ஒரு புத்தகமாக, வாழ்வின் வழிகாட்டியாக இருக்கின்றது. ஒவ்வொரு இறை வார்த்தையையும் நாம் பார்க்கும் பொழுது கடவுளிடம் நம்மை அழைத்து செல்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. கடவுளிடம் உள்ள உறவை பலப்படுத்தும் ஒன்றாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்வின் போராட்டங்களுக்கு நம்மை தகுதியாக்கும் ஒன்றாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையை எப்படி முறைப்படி வாழ வேண்டும் என்று கற்பிக்கும் ஒன்றாக இருக்கின்றது. அதே போல இன்றைய நாளின் இந்த திருப்பாடல் 17 நாம் பார்க்கும் பொழுது நாம் தாவீதோடு இணைந்து மாசற்றவர்களாக இறைவனை நோக்கி மன்றாடும் பொழுது நம்முடைய வாழ்வு எவ்வாறு மாற்றம் பெறுகின்றது என்பதை இன்றைய திருப்பாடல் மூலமாக நாம் கண்டுகொள்ள முடியும். அனைவரும் இந்த திருப்பாடலுக்கு நம்முடைய செவிகளை கொடுப்போம். திருப்பாடல் 17, மாசற்றவனின் மன்றாட்டு. ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும், என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டி நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். உம் முன்னிலையில் நின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும். உம் கண்கள் நேரி என காணட்டும், என் உள்ளத்தை ஆய்ந்தறியும். இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும், என்னை புடமிட்டு பார்த்திடும். தீமை எதையும் என்னிடம் காணமாட்டீர். என் வாய் பிழை செய்யக்கூடாதென உறுதி கொண்டேன். பிற மானிடர் செய்வது போல் அல்லாமல் நீர் உரைத்த வாக்கிற்கிணங்க வன்முறையாளரின் வழிகளை விட்டு விலகியுள்ளேன். என் நடத்தை உம் பாதைகளில் அமைந்துள்ளது, என் காலடிகள் உம் வழியினின்று பிறழவில்லை. இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன், ஏனெனில் நீரெனக்கு பதிலளிப்பீர். என் பக்கம் உம் செவியை திருப்பியருளும், என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வலக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே. உமது கண்ணின் மணி என என்னை காத்தருளும், உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். என்னை ஒழிக்க தேடும் பொல்லாரிடமிருந்தும், என்னை சூழ்ந்து கொண்ட எதிரிகளிடமிருந்தும் என்னை மறைத்து கொள்ளும். அவர்கள் ஈவு இரக்கமற்ற கல் நெஞ்சர்கள், தங்கள் வாயினால் இருமாப்புடன் பேசுபவர்கள். அவர்கள் என்னை பின்தொடர்கின்றனர், இதோ என்னை வளைத்து கொண்டனர். அவர்கள் என்னை தரையில் வீழ்த்துவதற்கு வைத்த கண் வாங்காது காத்திருக்கின்றனர்.
பேரை போட துடிக்கும் சிங்கத்திற்கு அவர்கள் ஒப்பாவர். மறைவிடத்தில் பதுங்கியிருக்கும் இளஞ்சிங்கத்திற்கு நிகராவர். ஆண்டவரே எழுந்து வாரும், அவர்களை நேருக்கு நேர் எதிர்த்து முறியடியும். பொல்லாரிடமிருந்து உமது வாளால் என்னை காத்தருளும். ஆண்டவரே மாயும் மனிதரிடமிருந்து, இவ்வுலகமே தங்கள் கதி என வாழ்ந்து மாயும் மனிதரிடமிருந்து உமது கை வலிமையினால் என்னை காப்பாற்றும். அவர்களுக்கென நீர் ஒதுக்கி வைத்துள்ளவற்றால் அவர்கள் வயிற்றை நிரப்பும். அவர்களின் மைந்தர் வேண்டிய மட்டும் நிறைவு பெறட்டும். எஞ்சி இருப்பதை தங்கள் பிள்ளைகளுக்கு விட்டு செல்லட்டும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும் போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். தூய மத்தை எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனங்கள் 32-38 முடிய. அவர்கள் சென்றபின் பேய் பிடித்து பேச்சிலிருந்த ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆய இல்லா ஆடுகளைப் போல் அலக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு, ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இறையஸ்வில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் வாசகத்தையும் நற்செய்தியையும் நாம் பார்க்கும் பொழுது இறை அழைத்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒன்றாக அமைகின்றது. அழைத்தல், அதை நாம் உற்று நோக்கும் பொழுது அல்லது அழைத்தலை பற்றி நாம் அறியும் பொழுது, இது ஒருவருடைய தகுதிக்காகவோ அல்லது அவருடைய கௌரவத்திற்காகவோ கொடுக்கப்படும் ஒன்றல்ல. மாறாக கடவுளுடைய விருப்பமும் அவருடைய பேரிறக்கமும் வெளிப்படுத்துவதற்காக ஒருவருக்கு இந்த அழைத்தலானது கொடுக்கப்படுகின்றது. இந்த இறை அழைத்தலை பற்றி நாம் சிந்திக்கையில் ஒரு அகற்று சகோதரியனுடன் பகிர்ந்து கொண்ட அவருடைய கடவுள் அனுபவத்தை நான் பகிர நினைக்கின்றேன். ஒரு முறை இந்த அருட்சகோதரி தன்னுடைய சொந்த தியானத்திற்காக ஒரு தியான மடம் செல்கின்றார். அங்கே பொதுமக்களுக்கான தியானமாக இருந்ததால் பல யோதிகளும் அதிலே பங்கு கொண்டார்கள். இந்த அருட்சகோதரி தன்னுடைய தியானம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தியானத்தை நிகழ்த்திய அருட்தந்தை இந்த அருட்சகோதரியிடம் வந்து கேட்டாராம், இன்றைய நாளில் வர வேண்டிய உள நல ஆற்றுப்படுத்துதல் கவுன்சிலிங் செய்கின்ற அருட்சகோதரி வராததால் இந்த அருட்சகோதரியை மற்றவருக்கு இந்த கவுன்சிலிங் செய்யுமாறு அழைத்து கொண்டார். ஆனால் இந்த அருட்சகோதரிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது. இவர் அருட்சகோதரி ஆகி சிறிய காலங்களே ஆகின்றது. இந்த கவுன்சிலிங் என்றால் என்ன என்று அவருக்கு தெரியவில்லை. அப்பொழுது இந்த அருட்தந்தை அந்த அருட்சகோதரியிடம் சொன்னாராம், யாராவது வந்து அவர்கள் முன் அமர்ந்த பிற்பாடு முதலிலே ஒரு சிறிய சபத்தை சொல்ல வேண்டும். அதன் பிற்பாடு அவர் முன்னால் இருக்கின்ற திருவிவிலியத்தை எடுத்து அதை ஏதாவது ஒரு பக்கம் திறந்து ஏதாவது ஒரு வரிகளை வாசிக்க வேண்டும் என்று சொன்னாராம். இதை கேட்டுவிட்டு அந்த அருட்சகோதரியும் சென்று அந்த கவுன்சிலிங் இடத்திலே அமர்கின்றார். ஒரு யுவதி இந்த அருட்சகோதரியை சந்திக்க வருகின்றார். அவர் முன்னால் அமர்ந்த பிற்பாடு இந்த அருட்சகோதரியும் ஒரு சிறிய சபத்தை சொல்கின்றார். இவ்வாறு சபத்தை சொல்லிய பிற்பாடு அவர் முன்னால் இருக்கின்ற அந்த திருவிவிலியத்தை எடுத்து அவர் திறந்த பக்கத்தில் இருக்கின்ற வரியை, அவர் முதலில் பார்த்த வரியை அவர் வாசிக்கின்றார். இவ்வாறு அதை வாசிக்கும் பொழுது முன்னால் இருந்த அந்த யுவதி கண்ணீர் விட்டு அழுகின்றார். இந்த அழுகையை பார்த்த பொழுது இந்த அருட்சகோதரிக்கு என்ன செய்வதென்று தெரியாது. அந்த யுவதியை செபிக்க சொல்லிவிட்டு இவர் அந்த அருட்தந்தையிடம் போய் சொல்கின்றார், இவ்வாறு நான் செபித்தேன், நான் அந்த திருவிவிலியத்தை எடுத்து வாசித்த பிற்பாடு அந்த யுவதி அழத் தொடங்கிவிட்டார் என்று. திரும்பவும் அந்த அருட்தந்தை அவரிடம் சொன்னது, மறுபடியும் சென்று செபியுங்கள், மறுபடியும் முன்னால் இருக்கின்ற அந்த திருவிவிலியத்தை திறந்து வேறு ஏதாவது ஒரு வரிகளை வாசியுங்கள் என்று சொன்னாராம். இவ்வாறு இந்த அருட்சகோதரி மறுபடியும் சென்று அமர்ந்து ஒரு சிறிய சபத்தை சொல்லிவிட்டு அந்த திருவிவிலியத்தை திறந்து வேறொரு வரியை வாசிக்கின்றார். அந்த வரியை கேட்ட யுவதி இன்னும்
கூடுதலாக ஆளத் தொடங்குகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த இரு வரிகளும் அந்த யுவதியை தொட்டது. அதே போல அந்த இரு வரிகளும் அந்த யுவதியின் வாழ்க்கையை இந்த அருள் சகோதரிக்கு வெளிப்படுத்தியது. கடவுள் அனுபவம் இருக்கும் பொழுது, கடவுள் அவர் விருப்பப்படும் பொழுது, கடவுள் அந்த பேரிரக்கத்தை காட்டுவதற்காக ஒவ்வொருவருக்கும் இவ்வாறு வெளிப்படுத்துகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, அழைத்தலை நாம் சிந்திக்கும் பொழுது சவுளுடைய வாழ்வை நாம் கண்டுகொள்ள முடியும். கிறிஸ்தவத்தை அடியோடு அழிக்க புறப்பட்ட சவுல் கிறிஸ்தவ மதிப்பீடுகளை விதைக்க புறப்படும் பவுலாக மாறுகின்றார். அதேபோல யூத மத வெறியனாக இருந்த சவுல் கிறிஸ்துவின் பணியாளராக மாறுகின்றார். கல்லையும் அப்பமாக மாற்ற இறைவன் வல்லவராக இருக்கின்றார். இவ்வாறு பழைய ஏற்பாட்டிலும் சரி, நற்செய்தியிலும் சரி, நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருடைய அழைத்தலும் இறைவனை தேடியதாக இருக்கின்றது, இறைவனுடைய விருப்பப்படியாக இருக்கின்றது, அவருடைய பேரிரக்கத்தை அவருடைய மாட்சியை வெளிப்படுத்தும் ஒன்றாக இருக்கின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அழைத்தலை பற்றி நாம் சிந்திக்கையில் ஒவ்வொரு அப்போஸ்தலருடைய வாழ்வும் இதற்கு அடையாளமாக இருக்கின்றது. தாவீதுடைய வாழ்வை பார்க்கும் பொழுது அவர் ஒழுங்கு முறை தவறிய பொழுதும் கூட அவரை இறை அழைத்தலுக்கு இறைவன் தயாராக்குகின்றார். இறை விருப்பமாகும் பொழுது அது உண்மையிலே இறை அழைத்தலாக மாறுகின்றது. இன்றைய நாளில் நாம் சிந்திக்கும் பொழுது இந்த அழைத்தலினுடைய ஆழம் திருவிவிலியத்திலே, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்ற வரிகளை நம்மால் கண்டுகொள்ள முடியும். இறை அழைத்தலுக்கு மற்றொரு பக்கத்தை பார்க்கும் பொழுது, இறை அழைத்தல் அனைவராலும் நேசிக்கப்படும் ஒன்றல்ல, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படும் ஒன்றாக இருக்கின்றது, ஒதுக்கப்படும் ஒன்றாக இருக்கின்றது. நம்மளே இதை பார்க்கும் பலர் சிந்திக்க வேண்டிய ஒன்று, எத்தனை பெற்றோர் நம்முடைய பிள்ளைகள் குருக்களாகவோ கன்னியர்களாகவோ மாற வேண்டும் என்று அவர்களுக்காக செபிக்கின்றோம். இன்றைய நாளை நாம் சிந்திக்கும் பொழுது இந்த அழைத்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு எடுக்கின்றது. இன்றைய நாளின் நற்செய்தி சற்று ஆழமாக சிந்திக்கையில் பரிவை நாம் பெற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கின்றது. பரிவு என்று சொல்லும் பொழுது உண்மையிலே அது இறை அழைத்தலுக்கு வழிகோலும் ஒன்றாக இருக்கின்றது. பரிவை நாம் ஒரு பண்பாக பெற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையிலே அதை மற்றவருக்கு பணி செய்யும் வாழ்வாக நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும். எந்த ஒரு நேரத்திலும் மற்றவருக்கு இயேசு அனுபவத்தை கொடுக்கும் பொழுது உண்மையிலே நம்முடைய வாழ்வு போதனையாக மாறுகின்றது. நம்முடைய வாழ்வு இறை அழைத்தலுக்கு வழிகோலும் ஒன்றாக இருக்கின்றது. பெற்றோர் தங்களுடைய வாழ்வு மூலமாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு இறை அழைத்தலை பெற்றுத்தர முடியும். பணி குருத்துவம் பொது குருத்துவத்திலே எவ்வாறு குருக்கள் பணி குருத்துவத்திலே இருக்கின்றார்களோ, அதுபோல மற்ற ஒவ்வொருவரும் பொது குருத்துவத்திலே பங்கு பெற்று இறை அழைத்தலை வளர்க்க இன்றைய நாளிலே மன்றாடுவோம். அனைவரும் கண்களை மூடியவர்களாக, அன்பின் இயேசுவே, திரளான மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு நற்செய்தியை பறைசாற்றி உமது பரிவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உமது இந்த பரிவின் பணியில் பங்கு கொண்டு இறையாட்சி பணி செய்யும் அனைத்து குருக்கள் கன்னியருக்காகவும் உம்மை போற்றுகின்றோம். அவர்களை உமது தூய ஆவியால் திடப்படுத்தும். உமது பணியில் பங்கு பெற இன்னும் பல வேலையாட்களை தந்தை இறைவனிடமிருந்து பெற்றுத்தாரும். உமைக்கே புகழ், உமைக்கே நன்றி, உமைக்கே மாட்சி. ஆமீன். நதி நீ